கொத்து வச்சுக்கிட்டு அஞ்சு நம்பர் செய்கிறத இது ஒரு ஆள் செய்யலாம். இதோட விலை வந்து 1000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டோம். தோட்டக்கால் விவசாயத்தில் எனக்கு மிக முக்கியமாக கஷ்டமாக இருந்தது கரெக்டாக நேரத்துக்கு களை வெட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்படி களை வெட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து அப்படிங்கும்போது அஞ்சு ஆளுக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க, கோயம்புத்தூர் பக்கம்லாம் 300 ரூபா 400 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு எளிய கருவியை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஏன் 300 ரூபாங்கும்போது முன்னாங்க பண்ண 1200 ரூபா மச்சம் எனக்கு கொடுக்க போகிறது 1000 ரூபா தான். அது ஒரு பௌதிக பாடத்தை பொறுத்த ஒரு கருவி. பௌதிக பாடத்தில் நெம்புகோல் தத்துவம்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த நெம்புகோல் தத்துவத்தில் ஒரு தூக்க முடியாத பாறையை ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு கடப்பாறை வச்சு நம்பினோம்னா தூக்க முடியாத பாறையை எளிதாக இடத்த விட்டு நகர்த்திடலாம். இப்போ அது ஒரு சின்ன பௌதிக தத்துவம். அந்த பௌதிக தத்துவத்தை ஒரு கருவியாக வடிவமைச்சிருக்கோம். அந்த கருவியோட பேர் பலராம் வீடர். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் குமாரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த உங்களை போன்ற ஒரு சக விவசாயி. நான் 1975 என்னுடைய பௌதிக படிப்பில் இளநிலை பட்டம் பெற்றேன். அதன் பிறகு நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக விவசாயத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. நான் இப்போ வந்து எங்கள் பகுதியில் எஃப்டிசி கன்வீனர், அதாவது ஃபார்மர்ஸ் பயிற்சி ஊக்குனர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான விவசாய நுட்பங்களை அப்பப்போ டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். நாங்களும் மீட்டிங் போட்டு அவங்களெல்லாம் வர வச்சு சொல்லி செஞ்சுக்கிட்டுருக்கோம். இது எங்களுடைய சாதாரணது. விவசாயம் எனக்கு தோட்டக்கால் விவசாயம் இருக்குது, நடைநீர் பாசன விவசாயம் இருக்குது. நான் தோட்டக்கால் விவசாயத்தில் எனக்கு மிக முக்கியமாக கஷ்டமாக இருந்தது கரெக்டாக நேரத்துக்கு களை வெட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்படி களை வெட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து 2010 உண்டாச்சு. அந்த 2010 உண்டான பொழுது ஒரு எளிய கருவியை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அது ஒரு பௌதிக பாடத்தை பொறுத்த ஒரு கருவி. பௌதிக பாடத்தில் நெம்புகோல் தத்துவம்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த நெம்புகோல் தத்துவத்தில் ஒரு தூக்க முடியாத பாறையை ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு கடப்பாறை வச்சு நம்பினோம்னா தூக்க முடியாத பாறையை எளிதாக இடத்த விட்டு நகர்த்திடலாம். இப்போ அது ஒரு சின்ன பௌதிக தத்துவம். அந்த பௌதிக தத்துவத்தை ஒரு கருவியாக வடிவமைச்சிருக்கோம். இந்த கருவியில் இது ஆதாரதானமாக இயங்கும் ஆதாரதானமாக இருக்குது. இது வெற்ற வெட்டு கத்தியாக இருக்குது. இது நீண்ட கைப்பிடி வந்து அதாவது நெம்புகோலாக இருக்குது. இப்போது நீங்கள் வெட்டும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா இந்த இங்கே வெற்ற கடுமையான இருக்கிற வேலையை ரொம்ப எளிமையாக செய்கிறதுக்கு இந்த நீளம் பயன்படுது. இது நெம்புகோல் தத்துவம். இந்த தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு எளிய கருவி விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய கருவியாக தயார் பண்ணினோம். இதை வந்து எங்கள் கேவிகே கரூர் மாவட்டம் கேவிகேயில் இதை போய் சொல்லின போது அவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நபார்டு மூலமாக ஒரு சப்போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. நபார்டில் வந்து இதுக்கு 2011 வந்து ஒரு கிராண்ட் சாங்ஷன் பண்ணினாங்க. ஒரு வடிவமைப்பு சின்ன தொழில் கூடம் வச்சுக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் 250 பேர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எனக்கு பணி கொடுத்தாங்க. அதே போல் 250 கருவி தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது. அதை நாங்கள் செய்து முடித்தோம் நல்லபடியாக. அப்புறம் அவங்க மூலமாக கோயம்புத்தூர் கொடிசியா கண்காட்சியில் பங்கேற்றோம். மற்ற சின்ன சின்ன நிகழ்ச்சிகளாக தினசரி பத்திரிகைகள் நடத்தின எக்ஸிபிஷன்ஸ், அப்புறம் அடுத்த யூனிவர்சிட்டி நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அக்ரி யூனிவர்சிட்டியில் இங்கெல்லாம் இப்போ கண்காட்சியில் போய் அவங்க மூலமாக அவங்களுடைய அங்கமாக பங்கேற்றுக்கொண்டேன். நிறைய விவசாயிகளுக்கு அறிமுகமானது இந்த கருவியும் அவங்களுக்கு பிடிச்சு போயிருந்தது. இப்போ சமீபத்தில் அந்த ஏபிஐ அக்ரி பிஸ்னஸ் இன்குபெட்டி அப்படிங்கிற பகுதியில் நான் ஒரு மெம்பராக டிஎன்ஏயில் சேர்ந்து அவங்ககிட்டக்கா அந்த கருவியை கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அது பர்மனெண்ட் எக்ஸிபிஷனில் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்க. சமீபத்தில் 107வது அகில இந்திய அறிவியல் மாநாடு பெங்களூர் யூஏஎஸ் யூனிவர்சிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் சயின்ஸுங்கிற இடத்துல நடந்தது. பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சார். அந்த திறந்து வச்ச இதில் வந்துட்டு இந்த கருவியை வந்து கொண்டு வந்து எக்ஸிபிஷன் வைக்க சொன்னாங்க. கொண்டு போய் வச்சுருந்தோம். அவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபீல்டில் போய் ஃபீல்டு டெமோ பண்ணினோம்.
அவங்க ரெண்டு கறி வாங்கிட்டாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி. இது மாதிரி நிறையா பரவலாக்கம் ஆகுது. அதே போல் ஐசிஆர் ஹைதராபாத்துக்கு ஒரு தடவை என்னை வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் இது டெமோ அங்கே இருக்கிற ஆஃபீஷியல்ஸ்கிட்ட செஞ்சு காட்டினோம், பரவாயில்லன்னு பாராட்டி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெல்லியில் நடந்த ஐசிஆர் மாநாடு ஒன்று நடந்த சமீபத்தில் அதுக்கும் போயிருந்தோம். அதுலேயும் இந்த கருவி மற்ற சின்ன சின்ன கருவியெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அவங்க அதையும் பார்த்துட்டு அங்கேயும் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதை பாராட்டினாங்க. மேடை ஏற்றி என்ன இந்த இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற இந்த கருத்துக்களெல்லாம் அவங்ககிட்ட பகிர சொன்னாங்க. அதில் ஆர்வமாக அந்த அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் கேட்டுக்கொண்டாங்க. ஒரு எளிய கருவி நல்ல விலை எளிய விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இது இந்த கருவியை பற்றினது. இது இப்போ சமீபத்தில் வந்துட்டு வெளிப்பாடு ஆன பிறகு சுமாராக ஒரு 2000-2500 பேருக்கு கிட்ட கொடுத்துருக்கேன் நான். எல்லோருமே பெரும்பகுதி பாராட்டியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு கருவி வச்சுக்கிட்டால் ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 4 அல்லது 5 ஆள் செய்யக்கூடிய வேலையை களைக்கட்டு வச்சுக்கிட்டு செய்கிற வேலையை இது பயன்படுத்திடலாம், வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு 1:4 அளவில் லாபம் கிடைக்கும். இப்போ என்னட்ட ஒருத்தர் பெங்களூரில் நம்ம தமிழக விவசாயி போய் ஒரு பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு பண்ணை வச்சுருக்காரு. அவர் என்னட்ட சமீபத்தில் ஒரு 6 கருவி வாங்கினார். 6 கருவியை நான் அவங்களுக்கு பார்சலில் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அவங்க வாங்கி ஓட்டி பார்த்துட்டு எனக்கு இப்போ கூப்பிட்டு பாராட்டினார், ஐயா நான் உங்களுக்கு கருவி கொடுத்த விலையை ஒரே நாள் கூலியில் சரியாக போச்சு, ஒரு நாள் கூலி என்னவோ அதுதான் கருவிக்கு விலை அப்படின்னு சொன்னார். அது அவர் கொடுத்த பெரிய சர்டிஃபிகேட். இப்போ நான் எத்தனையோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் விட ஒரு விவசாயி பார்த்து நீங்கள் வச்சுருக்கிற கருவி அருமையான கருவி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பரம திருப்தி. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், இதை இப்படி காணாமல் கண்ட மாதிரி அப்படியே உருவாக்கலை. இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வகையான மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்களாக செஞ்சு ஒரு கடைசி ரிசல்ட்டில் இதில் இருக்கிறோம். இனி இதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி வருமோ அதெல்லாம் யோஜனை பண்ணி செய்வோம். இதை வந்து யூனிவர்சிட்டி பார்க்கும் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாக பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். இவங்க டிசைன் பேட்டன்ட்னா அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து எங்கள் கருவிக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அதாவது பிளாஸ்டிக் வீல். பிளாஸ்டிக்லேயே வந்து ஒரு நல்ல தரமான வெர்ஜின் பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய வீல். இது அதிக உராய்வுக்கு ஈடு கொடுக்கக்கூடியது, வந்து அதிகமாக சீக்கிரம் தேவைப்படையாது. அதை வந்து ஒரு போர்டில் வந்துட்டு இயல்பா சுத்துற மாதிரி நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது அந்த தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்க்கு. இதில் வந்து இந்த கொழுவை இதில் வந்து இணைத்திருக்கோம். இந்த கொழுவு முன்பகுதியில் அந்த வெற்ற கத்தி அணைப்போம். பின்பகுதி பக்கத்தில் வந்துட்டு அந்த ஹேண்டில் சோல்ல பைப்பை வந்து பின்பகத்தில் இணைப்போம். இணைச்சி வேலை செய்யும்போது இது அந்த வெற்ற கத்தி நம்ம வந்து பவர் அப்ளை பண்ணுற அந்த ஹேண்டில் எல்லாம் ஒரே லைனில் இருக்க மாதிரி நேரடியாக ஃபிட் பண்ணிப்போம். அப்படி செய்யும் பொழுது இந்த முன்பகத்தில் இருக்கிற கத்தியில் பில்லு வெட்டும் பொழுது எளிமையாக, அதாவது அதிகமான உடல் பழு தேவையில்லாமல் எளிமையாக வெட்டுற மாதிரி அந்த இதை வடிவமைச்சிருக்கோம். இப்போது இது ஒரு நீண்ட நம்ம நெம்புவோல், அதாவது நெம்புவோல் மாதிரி ஒரு பைப்பு, ஸ்கொயர் பைப்பு. இது வந்து நல்ல ஹெவியான பைப்பு. இதுக்கு மரப்பிடி போட்டுருக்கோம். இதுக்கு காரணம் என்ன மரப்பிடி போட்டுருக்கோம்னா, இப்போ அது 300 அறிவு தான். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு மரத்தில் பிடி போடணும். மம்முட்டிக்கு, கோடாரிக்கு, அருவாளுக்கு எல்லாத்துக்கும் ஏன் மரத்தில் போடுறோம்னா, அந்த அதிர்வை வந்து நம்ம நரம்புக்கு அது பாஸ் பண்ணாது. மண்ணில் நம்ம வெட்டும்போது உண்டாகிற அதிர்வு வந்து நம்ம தோள்பட்டைக்கு வராது, அது வந்து நம்ம உடல் நலத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த மரப்பிடி போட்டுக்கோம். வெறுமனை பைப்பை வச்சு வெளி வச்சோம்னாக்கா அந்த அதிர்வு நேரடியாக பாஸ் ஆகி நம்ம உடம்புக்கு அது அதிர்வை உண்டாக்கும், வலியை உண்டாக்கும். அதுக்காக அதை போட்டுருக்கோம். இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் என்ன இருக்குதுன்னா, ஒரு யூடியூப் ஃபோர்க்கு. அந்த ஃபோர்க்கு எதுக்குனாக்க, இந்த சக்கரத்தை ஈஸியாக சுற்றுற மாதிரி ஒரு அச்சை தாங்கிறதுக்காக அதை வச்சுருக்குறோம். இதுக்கு முன்பதில் இந்த வளைந்த கொழுவில் இந்த கத்தியை மாட்டியிருக்கோம். இந்த கத்தி வந்து நாள்பட ஒரு ஒரு வருஷம் வந்ததுன்னா அது தேயும். அது தேஞ்ச பொழுது அதை கலட்டிட்டு வேற பார்த்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ விசை உண்டாக்கும் அப்படின்னாக்கா, இதிலிருந்து எவ்வளோ தூரம் அந்த சக்கரத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதோ அது இதுக்கும் அந்த சக்கரத்துக்கு எவ்வளோ தூரமோ அந்த ஒரு, அதாவது அது என்ன சொல்கிறது, பங்கு. அந்த பங்குனாக்கா எத்தனை ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவோம் நம்ம, இது இதிலேருந்து இத்தனை மடங்கு இருக்குதுன்னு சொல்லுவோம். அத்தனை மடங்கு நமக்கு எந்த லாபம் அப்படிங்கிறது பாடம். இப்போ இது நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு 1.5 அடிக்குள்ளே வச்சுருக்கோம்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்குது. ஆகக்கூடி 8 இருந்து 9 பங்கு ஏந்திரலாமா. அதாவது என்ன பார்த்து சொல்லணும்னா அங்கே ஒரு 7-8 அடி விசை இது ஒரு கிலோ விசை இங்கே பயன்படுத்தினோமா இங்கே 8-10 கிலோ விசையாது வெளிப்பாடு ஆகும். அப்போ வந்து எந்திரலாமா 8-10 வரலாம் இருக்கும். இந்த கருவியோட பேர் சொல்லுங்கள். இந்த கருவியோட பேர் பலராம் வீடர் அப்படின்னு கருவி. பலராம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நம்ம படிக்கிற புராண பேர். அந்த புராண பேரில் கிருஷ்ணனுடைய அண்ணா பேர் பலராம்னு நம்ம பலராமன் சொல்லுவாங்க. பலராமனுக்கு என்னத்தை வந்து ஆயுதமாக கொடுத்துருந்தாங்க நம்ம முன்னோர்கள்னா கலப்பை ஆயுதம். அவர் உண்மையாக பிறந்தாரா கதை நடந்ததாங்களாம் விட்டுட்டா நம்ம முன்னோர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கலப்பைங்கிறது நம்ம விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம். அந்த கலப்பை வந்து பிரதானமாக கையில் வந்து கரத்தில் வந்து ஆயுதமாக பிடிச்ச பலராமன் பேர் பலராமன் வச்சுருக்கிறோம். அந்த இது ஒரு கை கலப்பை தானே அதனால் அப்படி வச்சுருக்கிறோம். இது எப்படி மற்றவங்களுக்குலாம் போயிட்டு இருந்ததுன்னா முத ஆரம்பத்தில் நபாரில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு எங்கள் கேவிகே மூலமாக லோக்கலில் எல்லாம் சர்க்குலேட் ஆச்சு. பிறகு மலரும் பூமியில் வந்து ஒரு தடவை எங்கள்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அது மூலமாகவும் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆச்சு. பிறகு புதிய தலைமுறையில் ஒரு தடவை வந்து பேட்டி எடுத்தாங்க. அவங்க மூலமாகவும் நிறைய பேர்த்துக்கு போச்சு. இப்போ சமீபத்தில் வந்து நம்ம பசுமை விவசாயம் அப்படிங்கிற பகுதியாக ஒரு அவங்க ஒரு தொகுப்பு இது விட்டாங்க. அந்த தொகுப்புல வந்து எங்களுடைய இது வந்தது. அதை முன்னிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க. பசுமை விகடனில் சமீபத்தில் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க யூடியூப்லேயும் இதை போட்டாங்க. அதை தவிர நாங்களும் யூடியூப்பில் பலராம் வீடர் அப்பப்போ வர்ற தொகுப்புகளை போட்டுக்கிட்டோம். ஒரு ரெண்டு நபர்கள் இளஞ்செழியன் ஒருத்தர் ஜெயங்கொண்டக்காரனும் ஆனந்தகுமார்னு விருதுநகர் விவசாயியும் என்கிட்ட நேராக வராமல் அவங்க பானையை வாங்கி அவங்க பயன்படுத்தி இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி நேர்த்தியாக இருக்குன்னு அவங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து வீட்டு தோட்டத்துக்கு வாங்கினார். அது என்னை நேரில் பார்க்கல. ஒரு நான் விற்பனை மையம் திருச்சியில் ஒரு இடத்துல வச்சு விற்றுக்கிட்டுருக்கோம். அங்கே வந்து வாங்கின்னு போனவர் அவரு எடுத்துகிட்டு அவரு கமெண்ட்ஸோட ஒரு பகுதி போட்டிருக்காரு. வீட்டு தோட்டத்துக்கு நான் ஒவ்வொரு தரையும் வீட்டு தோட்டத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரல செலவாகும். இப்போ அது அப்படி இல்லை. நான் காலையில் எழுந்திரிச்சி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செஞ்சேன்னா அந்த வேலையை முடிஞ்சு போடுது. எனக்கு எளிய பயிற்சியாகவும் இருக்குது வீட்டு தோட்டமும் சுத்தமாக வச்சுக்க முடியுதுன்னு பாராட்டியே ஒரு ஒரு இது போட்டார். இது மாதிரி சின்ன சின்ன வீடியோக்களை தொகுப்பாக போட்டிருக்கோம். அதை பார்த்துன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பகுதி யூடியூப் பயன்பாட்டில் தான் இது வந்து விற்பனைக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த கருவியை பொறுத்த மட்டும் இயற்கை விவசாயத்துக்கு வந்து இது மிகுந்த துணை செய்யக்கூடிய கருவி. உங்களுக்கு விவசாயத்தில் வந்து களை கட்டுப்பாடுங்கிறது மிக முக்கியம். அந்த களை கட்டுப்பாட்டுக்கு இது வந்து எளிமையாக இருக்கும். இதோட விலை வந்து 1000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு 600 ரூபாயிலேருந்து 650 ரூபாய்க்குள்ளே எங்களுக்கு அந்த அடக்கம் ஆகும். எங்களுக்கு கூலி வச்சு அதை 400 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி வர்ற மாதிரி கணக்கு வச்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம். விவசாயிகள் நிறைய பேர் ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கினவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட காட்டினது பண்படுத்தப்படாத இடத்துல காட்டினோம். பண்படுத்தப்பட்ட நிலத்துலலாம் வெகு எளிமையாக நல்லா வேலை செய்யலாம். அது வந்து ஒரு 5 நபர் செய்கிற வேலையை நீங்கள் ஒரு ஆள் செய்யலாம். கொத்து வச்சுக்கிட்டு 5 நபர் செய்கிறத இது ஒரு ஆள் செய்யலாம். அப்படிங்கும்போது 5 ஆளுக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க. கோயம்புத்தூர் பக்கம்லாம் 300 ரூபா 400 ரூபா கொடுக்குறாங்களாம். அந்த மாதிரிலாம் கூலி கொடுக்குறத வந்து ஒரு 4 ஆள் கூலி வச்சுங்க 100 ரூபாங்கும்போது 400 ரூபா மிச்சம். ஏன் 300 ரூபாங்கும்போது முன்னாங்க பண்ணுற 1200 ரூபா மிச்சம். எனக்கு கொடுக்க போகிறது 1000 ரூபா தான் ஒரு நாள். அதான் சொன்னார் கர்நாடகக்காரர் சொன்னார் உங்களுக்கு கொடுத்த கருவியோட விலை வந்து 1 நாள் கூலி அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு வீட்டில் களைக்கட்டு வச்சுருப்பீங்க, மண்புட்டி வச்சுருப்பீங்க, அருவாள் வச்சுருப்பீங்க, கடப்பாறை வச்சுருப்பீங்க, கொந்தாளம் வச்சுருப்பீங்க. அது மாதிரி இது ஒரு கருவி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த களை கட்டுப்பாடுக்கு எளிய முறையில் பயன்படுத்திக்கலாம். அந்த பிளேடு எவ்வளோ நாளைக்கு வருங்க? இந்த பிளேடு வந்து நம்ம மேனுவலாக செய்கிறதுனால சீக்கிரம் தேவையடையாது. கொஞ்சம் கல் காடாதுன்னா கொஞ்சம் முன்பக்கம் வந்து கொஞ்சம் மழுங்கும். அதை தட்டிக்கலாம். தட்டி பயன்படுத்தினா ஒரு வருஷம் வரலாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு அதை கலட்டி எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். அந்த கலட்டி எடுத்துகிட்டு வேறு கத்தி நீங்களே தயார் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லாட்டி நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சிடலாம். நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். பிளேடு என்ன ரேட்டு வருங்க? பிளேடு 100 ரூபா தாங்க ஐயா. இப்போ இது மொத்த அளவு என்னங்கய்யா? இது மொத்தம் 5 அடிக்கு வருங்க ஐயா. ஒரு ஆள் உயரம் கிட்ட வரும். Thank you.
இப்போ இது முழுவதுமாக இணைக்கப்பட்டுவிட்டது. இப்போ நீங்கள் வேலை செய்யும்பொழுது இப்போ நீங்கள் எங்கேருந்து கைப்பிடிக்கிறீங்கன்னா அது எல்லாம் நேரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டால் மிக எளிமையாக வேலை செய்யறது ஈஸியாக இருக்கும். எனது பெயர் துரைசாமி. 1:28 குமாரமங்கலம் கிராமம், மேட்டுமருதூர் அஞ்சல், குளித்தலை வட்டம், குமாரமங்கலம் கிராமம், கரூர் மாவட்டம். தொடர்பு எண் 9965345400.